சிறப்பு வாய்ந்த மாண்புமிகு பள்ளி தலைவி அம்மா அவருடைய நல்லாத்துடன் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் பொன் எடப்பாடி அவர்களுக்கு மக்கள் குறைந்திருக்கும் முதலமைச்சரின் மக்கள் குறைந்திருக்கும் முகாம் நம்முடைய தொண்டாமத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிறப்பான முறையில் குடியிருப்பு பகுதியிலே இரண்டு வார்டுகள் சேர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குடியிருப்பு முழுமையாக 87-88 வாழக்கூடிய அனைத்து பகுதியிலும் சேர்ந்து இந்த முகாம் நடந்து கொண்டிருக்கு. இந்த சிறப்பான முகாமுக்கு வருகின்றக்கூடிய நம்முடைய கார் மாநகராட்சியினுடைய ஆணையர் சிறப்பான முறையில் அம்மா அரசின் திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஆணையர் அவர்களே, அதே போல வலியுறுத்தி கொண்டிருக்கூடிய அம்மா அரசின் திட்டங்களை செயல்படுத்தி சிறப்பான முறை பணியாற்றக்கூடிய நம்முடைய கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் அவர்களே, ஆர்டிஓ அவர்களே, மாநகராட்சி உதவியாளர்களே, மகளிர் திட்ட பிடி நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர், பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர், சமூக நல அலுவலர், ஆதிதிராவிட நல அலுவலர், மாவட்ட வழங்கல் அலுவலர், தாக்கோ பொது மேலாளர், வட்டாட்சியர், குவாரத்துறை அலுவலர்கள் உட்பட அனைத்து துறையினுடைய அத்தனை அதிகாரிகளுக்கும் இந்த சிறப்பான இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கூடிய பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் நன்றி வந்த வணக்கத்தை உரித்தாக்கி இன்றைக்கு நம்முடைய இந்த முகாமுக்கு உறுதியாக இருந்து சிறப்பான முறையில் பணியாற்றிய நம்முடைய குருதேவர் உட்பட எஸ் எம் ஹுசேன், ராதா கவுண்டர், மதுர கோபால், ஜெகன், முனுசாமி, வடிவேல், பாஸ்கரன், கே பி பாஸ்கரன், இளங்கோ, புல்கான், கிளி, மைமோகன், சிவா, ரகுவீரமணி, சந்தோஷ், செல்வகுமார், சிங்கி மலரன், ஜோதிபாலன், சிவபாலன், சக்திவேல், காளிதாஸ், பட்டலிங்கம், கணேசன், தலைவர் பாலசுமே, நிஜாம், கே வி ஆர்மன், தமிழரசி சுப்பிரமணி, அன்வர், எம் பி ரஹமத்துல்லா, கலைஞர் இஸ்மாயில், சைமுதீன், வீராசாமி, தில்லை, ஜெயந்தி, மணிமேகலை, சுட்டி என்கிற தம்பி, பத்மாவதி, ரவி, வினி, மனோஜ், குப்புராஜ், நாகராஜ், கார்த்திக், குலாம், குடியிருப்பு பாலு, வம்சு, ஈஸ்வரன், கோபால், சலீம், சைடராஜன், கோல்டு கணேசன், முகமது அலி, சி எஸ் நடராஜ், பூகா ராஜமார், தங்கமணி, ரமஜன், சிராஜ், எம் ரவி, ராசன், ரவிக்குமார், சேத்தி, குருசை, சுரா, கே பி நடராஜ், மோகன், கே கே ராஜன், பேரவை பாலமணி, ஆட்டோமோகன், சண்முகம், கௌதம், கண்ணம்மாள், மணிமேகலை, வடிவேல், சாதி, அபூர், கேசி, கதிர்வேல், கார்த்திக், குட்டி, புண்டா, ஜம்பிரதா, சிவா, ரங்கசாமி, சின்னதம்பி, முழாயூர், சீட்டு செல்வம், நாட்டு மருந்து விஜய், சண்முகம், விக்கி போன்ற சகோதரர்களுக்கும் இன்னும் விடுபட்ட பேர் விடுபட்டிருந்தாலும் இந்த மேடையில் இருக்கக்கூடிய இந்த அறங்களே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் தாய்மார்கள் சகோதர சகோதரருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் அரசு அதிகாரி உட்பட
அத்தனை பேருக்கு முன்னாடி வணக்கத்தை உரித்தாக்கி இந்த முகம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழ் அறிவித்தார்கள். 18/7/2019 அன்று 110 விதியிலே தமிழ்நாடு முதலமைச்சரின் சிறப்பு மக்கள் குறைந்திருக்கும் திட்டத்தை அறிவித்தார். 2 மாதத்துக்கு முன்பே அறிவிச்சு நீங்க எல்லாமே எல்லா குறையிலும் மனுக்கள் பெறப்பட்டது. அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து இந்த மேடையை நடத்திட்டு கொடுக்க போறோம். என்னென்ன மனுக்கள் கொடுத்து அதே போல இன்னைக்கும் எவ்வளவு மனு வந்திருக்கு? இதுவரை காலையில் இருந்து இங்க 311 மனுக்கள் கொடுத்துருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் பெட்டிஷன் வச்சிருக்கீங்க. அது எல்லாமே நடந்துட்டு முடிச்சு எல்லா பெட்டிஷன் வாங்கிக்குவோம். மனுக்கள் பெறப்படும். அந்த மனுக்கள் மீது முறையாக பதிவு பண்ணி நம்பர் போட்டு தகுதி இருப்பின் விதிமுறைக்கு உட்பட்டு இருப்பின் கண்டிப்பாக பரிசீலனை செய்து கண்டிப்பாக நிவர்த்தி செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய 1வது சட்டமன்ற தொகுதியிலே நம்ம கலெக்டர் குறிப்பிட்டிருக்கு முதலமைச்சருக்கு அவரையும் அனைவர் சார்பாக வரவேற்பு இருக்கிறோம். காலையிலே சொல்ல இருந்தாரு அவர் தான் ஒரு மீட்டிங்கே இந்த முகாமை பொறுத்தவர்களுக்கு அற்புதமான அவசியமான முகம். அதாவது ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்கணும், ரேஷன் கார்டு பெயர் மாற்றம் செய்யணும், ரேஷன் கார்டு வாங்கணும், பட்டா வாங்கணும், பட்டா பெயர் மாற்றம் செய்யணும், ஓஏபிடி வேணும், முதியோர் துறை மனு கொடுக்கணும், இப்படி அனைத்து மனுக்களையும் இன்றைக்கு நீங்க வந்து ஒவ்வொரு ஆபீஸா போனதுக்கெல்லாம் மக்கள் அரசை தேடி அரசு அலுவலர்களை தேடி போறது இல்லாம அரசே மக்களை தேடி வந்திருக்கு. கலெக்டர் கமிஷனர் எல்லா அதிகாரியும் கூட்டு வந்திருக்கிறோம். நீங்க என்னென்ன பிரச்சனை இங்கேயே மனு கொடுக்கலாம், நிவர்த்தி செய்யப்படும். ஆகவே இன்னைக்கு அரசே மக்களை தேடி வந்திருக்கு. அது அம்மாவுடைய அரசு. இன்னைக்கு நம்முடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு தமிழகத்திலே இல்லாத அளவுக்கு எண்ணற்ற திட்டங்களை நாம் செய்திருக்கிறோம். சாலைகளாக இருந்தாலும் சரி, பாலங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய தொகுதியில கூட்டு கொண்டு திட்டம், அதிகமான மேல்நிலை தொட்டிகள் இன்னைக்கு கட்டிட்டு இருக்கோம், தனியார் கல்லூரி, தனியார் கூட்டு கொண்டு திட்டம், பார்ட்டி ஆபீஸ், தாலுகா ஆபீஸ், அரசு பள்ளிக்கடன் அத்தனையுமே பள்ளிக்கடன் இருக்கு. உதாரணத்துக்கு குடியிருக்க குழந்தை இருக்கிற ஸ்கூலை பார்த்துக்கலாம், இங்க அறிவியல் பக்கத்தில் இருக்க ரைட் இருக்கக்கூடிய இந்த ஸ்கூலை பார்த்துக்கலாம், லிமிட்டட் ஸ்கூல் பின்னாடி மேஜர் மண்டலத்தில் பக்கத்தில் ஸ்கூல் தெரியும். இதெல்லாம் எப்படி இருந்து இந்த ஸ்கூலை எப்படி கட்டி கொடுக்கணும் பார்த்துருப்பீங்க. குடியிருக்க ஒரு குழுவுக்கு ஸ்கூல் அது மட்டுமல்ல, அத்தனை அரசு கட்டடங்கள் நமக்கு முன்னாடி பேரூராட்சியா இருந்து நகராட்சியா மாறி கார்பரேஷன் மாறி இருந்துச்சு. சாலைகள் இங்க மட்டுமில்ல, கிராமங்கள் தோறும் கொண்டாமுத்தூர் சிறுவாணி அடிவாரம் விவசாயிகள் தோட்டத்தில் போகக்கூடிய சாலை போட்டு இன்றைக்கு நம்முடைய தொகுதியில தனியாக நம்ம தொகுதிக்கு ஒரு கல்லூரி பெற்று கல்லூரி ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு. இப்ப அந்த கல்லூரிக்கு தனியாக 7 ஏக்கர் இடம் வாங்கியாச்சு. 8 கோடி தனியாக கட்ட போறோம், கட்டுவா கட்ட போறோம், 8 கோடி நம்ம தொகுதி. நம்ம தொகுதிக்கு மட்டும் நம்ம பார்த்து பார்த்து செய்யல, என்னுடைய தொகுதியை பொறுத்தளவுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களை ஒவ்வொருத்தையும் நான் அண்ணன் தம்பி அம்மா அப்பா அக்கா கட்சியா நினைக்கிறேன். ஒவ்வொருத்தையும் கட்சி வேறுபாடு பாக்கிறது இல்ல, ஜாதி சமுதாய வேறுபாடு பாக்கிறது இல்ல. வருஷத்துக்கு 2000 பேருக்கு முக்கிய படிக்க வைக்கிறோம். 1000 3000 300 பேருக்கு கலைச்சிட்டு வாங்கிடுவேன்.
இதுல நிறைய பேர் எதிர்கட்சியா திமுகவுடைய பொறுப்பெடுக்கிற பயிர்களும் வாங்கி கொடுத்துருக்கோம். கட்சிகளை பொருள் பார்க்கறதா அத்தனை அதிகாரம் இருக்கும். நன்றி. புதுவையில் பணியாற்றிய நம்முடைய பகுதி செயலாளர், பகுதி துணை செயலாளர், வார்டு செயலாளர்கள், அத்தனை நிர்வாகிகளுக்கும், பொதுமக்களுக்கும், அதிகாரிகளுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. அதே போல எங்க நாங்க மனு வாங்கினாலும் எல்லாத்துக்கும் என்னுடைய சார்பில் உணவு ஏற்பாடு பண்றதுல எல்லாம் சாப்பிடுங்களோ சாப்பிட சாப்பிடுங்க. எல்லா பக்கம் எல்லா தகவல்களையும் எல்லாரும் வந்து பொதுமக்கள் சாப்பிட்டுதான் திட்டம் பொதுமக்களுக்கு போட்டு எல்லா வீட்டுக்கும் அதை அறிந்து பண்றோம். எல்லாரும் நன்றி. இப்ப வந்து நலத்திட்டம் கொடுக்க போறோம். மருத்துவ வந்து வாங்கிட்டு முடிஞ்ச பின்னாடி அந்த மனுக்களை வாங்கிக்குவோம். அதே போல இன்னொரு மறந்துட்டேன், அதாவது இதுக்கு முன்னால் ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் ஒரு பயில் கொடுத்தேன். ஒரு வீட்டுக்கு பயில் கொடுத்து பென்ஷன் வாங்கினோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பி சொல்லியிருந்தோம். ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பி நடந்துட்டு இருக்கு. நீங்க என் குழந்தைகளை வந்து வாய் பயன்படுத்தி கலெக்டர் மாதிரியும் ஐஏஎஸ் ராஜாமணி ஐஏஎஸ் அதே கமிஷனர் சரவண் குமார் ஐஏஎஸ் இந்த மாதிரி குழந்தைகள் நம்முடைய குழந்தைகள் படிச்சுவாங்க. அதுக்கு ஃப்ரீ ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம தொகுதியில. மெட்ராஸ் போனதுக்கெல்லாம் மாநிலத்தை பயன்படுத்திங்க. டிஎன்பிசி புக் கொடுத்தோம், 2 வருஷமா கொடுத்தோம். இப்ப லட்சுமிகாந்தன், நம்ம லட்சுமிகாந்தன் பேர் மட்டும் சொல்ல மறந்துட்டேன். லட்சுமிகாந்தன் தான் சிறப்பா இது உறுதுணையா இருக்கக்கூடிய தம்பி, நம்முடைய ஒன்றிய மாணவன் செயலாளர். அதே போல இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல, இந்த 10th+2 புத்தகங்களா எடுக்கணும் வர அவரு. அதே போல உறுதுணையாக இருந்து நல்ல கருத்தரங்களை மாணவர்கள் அப்மீட் பண்ணக்கூடிய சோனாலி அவர்களும் வந்திருக்காங்க, அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த சிறப்பான நீங்க பாத்தீங்க மனு கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய வாங்கணும். அதுல வீடு இல்லாதவர்களுக்கு விண்ணப்ப பண்ணி கொடுத்து போல அந்த மனு வாங்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கலெக்டருக்கு கொடுத்து அறிவிப்பு செக் பண்ணும் போது நிறைய வீடு இருக்கிறவங்களும் பெற்று கொடுத்துருக்காங்க. அதனால டிலே ஆயிப்போம். உண்மையா வீடு இல்லாதவர்கள் நகை செஞ்சு நிறைய பேர் 2 கோடி எடுத்து இடம் வீடு இருக்கிறதுக்கு லோன் வாங்கி கொடுத்துட்டோம், ஃப்ரீ லோன். அதே போல வாழ்க்கையில ஒரு வீடு கட்டுறது அவங்க சம்பாதிச்சு வேலைக்கு போய் கட்டுறது லட்சியமா வச்சிருப்பாங்க, கஷ்டப்பட்டு கட்டுறாங்க. நான் 10 வருஷம் முயற்சி பண்ணி பார்த்தா கொஞ்சம் இடங்கள பிடிச்சி கொஞ்சம் வீடு கட்டி ஏதோ இடங்களை கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னா தப்பா முடியும். எல்லாத்துக்கும் கேட்ட எப்படி கிடைக்கும்? 10-20 வருஷமா வாடகைக்கு இருக்க வீடே இல்லாம நம்ம தாய் தந்தை வீடு இருக்கக்கூடாது. ரொம்ப காலமா 20 வருஷமா இருக்கு, 1st எடுத்துக்கலாம். 2-15 வருஷம் அதுக்கு பின்னால் ஒரே குடும்பத்தில் 2 வருஷம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதாவது எங்க போய் பூமி வாங்கினாலும் 40-50 லட்சம் வேலை சொல்றாங்க. ரொம்ப சிரமம். 10 வருஷம் முயற்சி பண்ணி இப்ப திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். தயவு செஞ்சு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க, அப்பதான் செய்ய முடியும். அதுல பாத்தீங்கன்னா இன்றைக்கு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப திரும்ப வெறுப்பு ஏற்ற பண்ண சொல்லியிருக்கோம். அந்த மனுவெல்லாம் கொடுத்து கண்டிப்பாக உங்க ஊர்ல ஒரு 50 பேருக்கு வீடு எடுத்துன்னா அது வெறுப்பே கொடுக்க வீடே யாருக்கு கிடைக்காம இருக்கும் போது உங்க இருக்கிற 50 பேருக்கு வாங்குது. அப்புறம் 50 பேர் 20 பேர் படிப்படியா கிடைக்கும். ஆகவே 10 ஒத்துழைப்பு கொடுத்து வீடு இருக்கிறது கொடுக்காதீங்க. அப்ப விசாரிக்கும் போது தப்பா போயிருந்தது எங்களுக்கு நேரகாலம் அவசியம் எல்லாம் போயிருது. பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்துல பண்ணணும் சொல்லி போட்டு ரொம்ப சிரமப்பட்டு இடமெல்லாம் பிடிச்சிருக்கிறோம். சாதாரணம் இல்ல, அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த இடத்த பிடிச்சி கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்குன்னு எனக்கு தான் தெரியும். அது தயவுசெய்து ஒத்துழைப்பு கொடுங்க சொல்லி இந்த சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.